பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு செய்தி இந்த பிரிவதை குறித்து உங்களோடு கொடுக்க வருவேன். ஏன்னா கடைசி பிரிகிறதுனால என்னென்ன நமக்கு குறைவு என்பதை குறித்து நான் சொல்லணும். ஆகையினால் இந்த ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பேசிட்டு போனால் நிறைய காரியத்தை பேசலாம். தொலைக்காட்சியில் பார்க்குற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும், எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எடுக்காமல் உட்காரவே கூடாது. இது கட்டாயம் இல்லை, தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா தயவு செய்து வேதத்தை எடுத்து, ஒருவேளை நான் தப்பாக சொல்லிடக்கூடாது, அதுக்காவது வெரிஃபை பண்ணுறக்கா பாருங்கள். ஓ, கண்ணே தெரியாது எப்படி பேசுகிறாரு, வசனம் சரியாக இருக்கான்னாவது செக்கப் பண்ணி பாருங்கள். அப்படியாவது உங்கள் மனசில் என்ன செய்யட்டும், வேத வசனம் விதைக்கப்படட்டும். ஏன்னா ஒரு காலம் வரும், ஆமோஸ் 8:11 வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். அப்போ ஒரு வார்த்தை இருக்குமானா இருக்காது. அதனால தான் நம்ம கண் இருக்கும்போதே அந்த கண் பார்வை மங்கி குறைஞ்சு, ஐயோ பெரிய எழுத்து பைபிள் வேணுங்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச மட்டும் உட்காந்து என்ன செய்யணும், படிச்சிடணும். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சூழ்நிலையை பார்த்து என்ன வந்துடுறாங்க, சும்மா உட்காந்துடாதீங்க, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4:22 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், பாடுமா? ஒரு சிறு தொல்கிய குருதியும் வழிய கொல்கத மலை தன்னிலே, ஒரு சிறு தொல்கிய குருதியும் வழிய கொல்கத மலை தன்னிலே, நம் குருவே சுவாமி கொடுந்து என்றாவி கொள்ளாய் கல் கொள்ளே. குருவேசு சாமி கொடுந்து என்றாவி கொள்ளாய் கல் கொள்ளு. சிரசிலில் முள்முடி உருந்திட அறைந்தேன், சிலுவையில் சேர்த்தல்லையோ, தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடைந்த சேலை திரச்சோழ, எட்டியா சேவகன் எட்டிய கோத்த இறைவன் விழாவதி சேவகம் எட்டிய கோத்த இறைவன் விழாவதி அவன் தீட்டிய தீச்சையும் குருதியம் செல்லவும் திறந்து போடுது பா, அவன் தீட்டிய தீச்சையும் குருதியம் செல்லவும் திறந்து ஓடுது பா. எருசலிமாதே மனுகில் இரழுதே எங்கி புலம்பல்லையோ, எருசலிமாதே மனுகில் இரழுதே எங்கி புலம்பல்லையோ, அதி எருசலிம் அதிவன் இளமணவாழன் எடுத்த கோலமிதோ, அதி எருசலிம் அதிவன் இளமணவாழன் எடுத்த கோலமிதோ. வாசிக்க கேட்போமா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆதியாகமம் 44 அதிகாரம் 22 வசனம். நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. யார பத்தி சொல்றா? பென்னியமீன பத்தி. யார் சொல்றா? யோசேப்புட்ட யார் சொல்றா? ஆமா சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவனை கூட்டிட்டு வந்து இவனை எப்படியாவது பார்க்கணுங்கிற சொன்னா இவனுக்கு தெரியாது. ஏன்னா யோசேப்பு இன்னும் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆகையினாலே இவனை விட்டுட்டு போக அப்படின்னாங்க. இவனுக்கு அப்பா ஏற்கனவே யாக்கோ போகும்போதுனாரு, யோசேப்பை கொண்டு விட்டு இவனை கொண்டு விட்டுருவியலா, அனுப்ப மாட்டேன்னாரு. அவன் கூட்டிகிட்டு வரலைன்னா எங்களுக்கு தரமாட்டான்னு சொல்லி கேரண்டி கொடுத்து கூட்டு வந்தான் ஒருத்தன். இப்போ அங்கே சிக்கிக்கிட்ட உடனே சொல்கிறான், என்ன சொல்கிறான், என் ஆண்டவனே அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னார். 30 வசனம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால். அல்லேலூயா. ஏன்னா அவர் சுவாசம் தான் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஏன்னா மனுஷனை படைச்சவர் தம் என்ன செய்தார்? களிமண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை படைச்சார். ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? ஊதினார். அப்ப அந்த சுவாசம் நமக்குள்ள இருக்கு. எனக்கு கண்மானவில்லை. அதனால்தான் விலையேறப்பெற்ற ஜீவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைய தகப்பன் தாயை விட்டு பிரிஞ்சு போயிடுறீங்க? கல்யாணம் பண்ணி வச்சு பிரிஞ்சு போறத நான் சொல்லவே இல்லை. பொண்டாட்டி சொல்ல கேட்டு எத்தனை பேர் பிரிஞ்சு போறீங்க? அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து தகப்பனை விட்டு பிரியவே கூடாது. பெண் பிள்ளையாக இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் புருஷன் விட்டு போகலாம். ஆண் பிள்ளையாக இருந்தால் கடைசி வரைக்கும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன செய்யணும்? செஞ்சு தான் தீரணும். இது தேவ நீதி. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணாதவனுடைய தீப காரியுள்ள என்ன செய்யும்? அணைந்து போகும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா தகப்பன் தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். மறந்துடக்கூடாது. தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. அதே போல அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15 அதிகாரம் 38-39 வாசிக்க கேட்போம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். யாரு? பவுல் சொல்றாரு. பர்னபா வந்து என்ன செய்யற, கூட்டிட்டு போகணுங்கிறார். இதைத்தான் அப்பதே சொன்னான். என் மகளும் சொன்னான். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. இவர் என்ன சொன்னாரு? இவனை கூட்டிட்டு போகணும், மார்க்க கூட்டிட்டு போகணுங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? கூட்டிட்டு போக கூடாதுன்னாரு. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். சில நேரத்தில் ஊழியத்தில் பிரச்சனை வரும். ஆனால் ஊழியத்தை விட்டுறக்கூடாது, பிரியக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சண்டை வந்த உடனே ஆஃபீஸ் போகாமல இருக்கோம். நம்ம ஊழிய செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? ஊழியத்தை விட்டு பிரியக்கூடாது. எப்பவும் தேவனுக்கு நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம். நான் என்ன செய்வேன் வாழ்க்கையில், உமக்காக என்ன செய்வேன், எதையாயிலும் செய்வேன் இருக்கோம். உடனே கோபப்பட்டு போயிடக்கூடாது. அதனால் ஊழியம் கெட்டு போகும். நம்மளால் சத்திய மார்க்கம் என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கப்படக்கூடாது. இந்த வசனம் எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு பேரும் 2 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இந்த மாதிரி என்ன புள்ள அப்பனை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டவர். பெண் பிள்ளைய அந்த பேர் எடுக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவங்களா? நம்மளை இட்டு சத்திய மார்க்கம் என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கப்படவே கூடாது. ஏன்னா இந்த வேதம் சத்திய வேதம்.
சத்திய வேதம் பக்தரின் கீதம் உத்தமர் போற்றும் இல்லையா விஷ்ணுவாணியில பாடுறாங்கல்ல சத்திய வேதம் உண்மை என்பது என்றும் உள்ளது அந்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது நம்மால ஒரு நாள் தேவனுக்கு அவகீர்த்தி என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது ஞானமாக இருக்கணும் அதனால்தான் சொல்கிறேன் பிரியக்கூடாதது பிரியக்கூடாதது சொல்லிகிட்டே வரேன் பல காரியத்தை சொல்லிகிட்டே வரேன் பவுல் யார் இண்டிபெண்டன்ட் பிரீச்சர் பர்ணபா யார் ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு கோபம் வந்து ஒருத்தர் எங்கே போயிட்டான் வேறு பக்கம் ஒளியும் போயிட்டான் இவன் மார்க்க கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் என்ன பிரயோஜனம் ஏன் பர்ணபா கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னார் தெரியுமா அங்கேயும் எனத்தான் சொந்தக்காரன் விட்டுறப்படாது ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு சொந்த பந்தங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது அண்ணன் அழகாக பாடுவார்ல அகஸ்டின் ஜோக்கரனு சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவரே தாங்குவார் அவரே சுமப்பார் அவரே தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா 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 சொந்த பந்தங்கள் சொல்லால கொல்லும் சொந்தத்தை பற்றி யோசிக்கவே கூடாது ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம்னா அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன செய்யணும் செய்யணும் பர்ணபாவுக்குள்ள பவுலுக்குள்ள கூட வாக்குவாதங்கள் இருந்துச்சு அதனால் பிரிஞ்சு போகணும் வாக்குவாதத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் விலகணும் எனக்கு கண்பானவர்களே முதலாவது சொன்னேன் தகப்பனை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரியக்கூடாது ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொன்னேன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது ஏன்னா தகப்பன் யார் நமக்கு ஜீவன் தந்தவர் அந்த ஜீவன் அவருடையது பிரியக்கூடாது அடுத்தாப்புல சொன்னேன் ஊழியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரியவே கூடாது ஏன்னா எது மேலே இருக்கிற கோபத்தை ஊழியத்தில் என்ன செய்யக்கூடாது வைக்கவே கூடாது எல்லா சூழ்நிலை வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவருடைய ஊழியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரியக்கூடாது ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு பிலிப்பியர் 4:4 எழுதுகிறார் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் நியாயமாக ஜெயிலில் இருக்கிறவனுக்கு யார் சொல்லியிருக்கணும் ஜனங்கள் சொல்லியிருக்கோம் பவுலே வருத்தப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கணும் ஆனால் அவர் சொன்னார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஏன்னா அவருக்கு மரணமோ ஜீவனோ எதுவும் ஒரு பொருட்டு கிடையாது அவருக்குரியதெல்லாம் என்னது தேவனை பற்றிய சிந்தனைகள் அதே போல் இன்னொரு காரியத்தை பாருங்கள் ஆதியாகமம் 13:9 வாசிக்க கேட்போம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது இவன் கண்ணுக்கு உடனே வந்துச்சு ஏதேன போல தெரிஞ்சிருச்சு விசுவாசத்தை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஆமாம் நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, விசுவாசத்தோட்டு பிரியவே கூடாது. இன்னைக்கு சிலர் சொன்னாங்க ஆபிரகாமுக்கு எத்தனை இது பாருங்க சகோதர சிநேகம், ரெண்டு மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்த உடனே எப்பா உன் சொலக்கு எனக்கு என்ன, நீ நான் என்ன சகோதரன், நல்ல தத்துவம். ஆனால் லோத்தனுடைய கண்ணுக்கு எது பெருசாக தெரிஞ்சு, சோதம் குமாரா, அது போகிற வழி வரைக்கும் என்ன இருந்துச்சு, கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை எகிப்தை போல, ஏன்னா எகிப்து மனுஷனை விட்டு எடுக்கவே முடியாத ஒன்று. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வந்தாலும் இருதயத்திலேருந்து எகிப்தை எடுக்க முடியல. அப்பப்போ திரும்பி திரும்பி எகிப்திலேருந்தால் நல்லாயிருக்கும், எகிப்திலேருந்தால் நலமாக இருக்கும், எகிப்திலேருந்தால் நல்லாயிருக்கும், அங்கேயே செத்தாலும் நல்லாயிருக்கும், இப்படி தான் புலம்புனாங்க. எகிப்தில் நாங்கள் சாப்பிட்டது எண்ணாகம் 15:5 வாசிக்கிறோம். எண்ணாகமத்திலே 11:5 நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம். என்னென்னது, வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், கீரை, வெள்ளைப்பூண்டு. ஆமாம், இப்போ எங்கள் இருந்த என்ன ஆச்சுது, வாடி போச்சு. இங்கே மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லையே. தேவன் தருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரியாது, எகிப்து தான் பெருசாக தெரியும். எனக்கு கண்மானவர்களே, ஆபிரகாம் கூட ஒன்று போல வந்தவன், சம்பத்து பெருகின உடனே பிரச்சனை வந்துடுது. ஊழியத்துலேயும் அதுதான் பிரச்சனை, பிரிஞ்சு போக வேண்டி வந்துடுது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா சரி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு, நீர்வளம் பொறிஞ்சினதாகவும் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஆனால் சோவாருக்கு பிரிஞ்சு போனதுனால என்ன ஆச்சு, மனைவியை இழக்க வேண்டி வந்துச்சா இல்லையா, மனைவி என்ன ஆகி போனா, உப்பு தூணா ஆகி போனா, மகன் ரெண்டு பேரும் என்னன்னா, கடைசியில் குடும்ப வாழ்க்கையை கூட என்ன செய்யலை, அணிக்கவில்லை. மோவாப் சந்ததிக்கும் அமலேக் சந்ததிக்கும் என்ன ஆகிட்டா, காரணமாகி போயிட்டாள். எனக்கு கண்பானவர்களே, பிரிந்து போக கூடாது. சில காரியத்தில் பிரிஞ்சு போன நஷ்டம் உண்டு, நாம் அதை அறிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தோட்டு பிரியக்கூடாது, உண்மை தகப்பனோட்டு பிரியக்கூடாது. ஆனால் விசுவாசத்தோட்டு பிரிஞ்சால் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், சீர்கட்டு போகும். மறந்துடாதீங்க, முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது அப்படியே நீங்கள் குறிச்சு வச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. சிலர்லாம் டைரியில் கூட குறிச்சிட்டானுங்களாம் சொல்கிறீங்க, ஒரு வசனம் விட்டுட்டையா, திரும்பி எழுதிக்கிறேன்னு சொல்லுங்கங்கிறீங்க. தயவு செய்து மனசில் எடுத்துக்கோங்க. முதல் செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன், தேவ சந்நிதியை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே கூடாது. தேவனோடு இருப்பது எத்தனை பாக்கியம். ரெண்டாவது உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. மூணாவது சொன்னேன், குடும்ப வாழ்க்கை பிரியவே கூடாது. கணவன் மனைவிக்கு பிரிக்கிற ஒரு யோசனைக்கு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. நாலாவது என்ன சொன்னேன், நியாயப்பிரமாணமும் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படி பிரியாமல் இருந்தால் நீ எந்த தவறான பாதைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போகிறதுக்கு சான்ஸே வராது. இப்போ ஐந்தாவது சொல்லியிருக்கேன், தகப்பன் வீட்டை விட்டு பிரியக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு தகப்பன் வீட்டை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும். சியோன் குமாரத்தியே 45:10 பாருங்க, 45:10 குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து கவனமாய் சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இது பெண்களுக்கு இது மனசுல இருக்கணும், இதுல வேற நினைச்சுக்கிட்டு இருக்கூடாது. அங்கே தகப்பன் வீட்டை விடாமல் இருக்கக்கூடாது, விட வேண்டிய நேரத்தில் விட்டு தான் ஆகணும். ஆனா இருந்தா தகப்பன் வீட்டை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. தகப்பனை மறக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தகப்பனை மறக்கிறோமோ இல்லையோ, தகப்பன் வீட்டை பற்றின பெருமையை மறந்தாகணும். புருஷன் வீட்டில் போய் அங்கே என்ன செய்யக்கூடாது, உக்காந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்ததுனுமே, எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தார், அவர் வளர்த்தார், இப்போ கட்டி கொடுத்தாச்சு, இப்போ அவர் தான் மணவாளன் தகப்பன். என்னன்னைக்கு எத்தனை வீட்டில் புருஷனை அப்பான்னு கூப்பிடுறாங்க. பெண்கள் மறந்துடக்கூடாது, விசுவாசத்தையும் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அடுத்தாப்புல இப்போ ஒன்று சொன்னேன், சியோன் குமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை பிரிஞ்சிடணும். ஏன்னா
தகப்பன் விட பிரிஞ்சவர் தான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்போ தான் அங்கே நீ இருக்கணும் சந்தோஷமா. அங்கே அப்பா விட்டு விட்டு வரமாட்டேன், அப்பா விட்டு விட்டு அப்பாட்ட இருந்தேன், அப்பாட்ட இருந்தேன் அப்படி இருந்தால் அப்புறம் அப்பாட்ட தான் இருக்க முடியும். ஒரு நாள் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது பிரிக்க வேண்டியது பிரிஞ்சுதான் இருக்கணும், பிரியக்கூடாது பிரியக்கூடாது மறந்துடக்கூடாது. எனக்கு கண்பானவர்களே, அதே போல் பிரியக்கூடாத காரியம் இன்னொன்று என்ன தெரியுமா? கலாத்தியர் 5:4 திருப்புங்க. கலாத்தியர் 5:4 திருப்புங்க. அருமையான ஒரு வார்த்தை. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆண்டவரை விட்டு பிரியக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? அந்த கிருபை போச்சுன்னா எல்லாம் போச்சு. புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமா. சங்கீதம் 36:7 வாசிக்கிறோம், அவருடைய கிருபை எத்தனை அருமையானது. 2 கொரிந்தியர் 9:14 வாசிக்கிறோம், அது நித்திய கிருபை, மாறாத கிருபை. அந்த கிருபையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. கிறிஸ்து விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. யூதாஸ் காரியத்துக்குள்ள அந்த ஆய்வு வந்ததுனால தான் அப்போஸ்தலர்ங்கிற பட்டத்தை கூட வித்துப்பிட்டான். எத்தனை காசுக்கு? 30 காசுக்கு. அந்த ஆசை வந்தவொடனே அந்த கிருபை அவனை விட்டு போயிருச்சு. எங்கே போயிட்டான்? நேர ராத்திரி எல்லாருக்கும் போஜனம் கொடுக்குறார், அப்போ அங்கே இருக்கான். முடிஞ்ச உடனே யூதாஸ் காரியத்தை என்ன செய்யலை? காணோம். எங்கே போயிட்டான்? பைசா வாங்க. கிருபை போயிடக்கூடாது. எனக்கு கண்பார்வர்களே, கடைசியில் அந்த கிருபையிலேருந்து விழுந்ததுனால யூதாஸ் காரியத்தால் மீள முடிஞ்சா நாண்டு கொண்டு தான் சாக முடிஞ்சு. கிருபையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த கிருபை எத்தனை பெரியது. இயேசு உமதல்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதல்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதல்பு. கிருபை வேணுங்க. கிருபை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஏன்னா அன்னைக்கு ஒரு பொண்ணு பாடினான் அந்த பாட்டு, எனக்கு யாருமில்லை என்று எள்ளி தனிமையில் அழுதேன், நான் இருக்கேன் என்று சொல்லி. அது ஒரு அருமையான பாட்டு, சின்ன பிள்ளைய பாடுச்சு. என்ன விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு கடந்தேன், நான் இருக்கேன்னு சொல்லி அழைத்து கொண்ட தெய்வம்னா அந்த கிருபையை விட்டு விழுந்துடக்கூடாது. எப்போதும் அந்த கிருபையை பிடித்து கொள்ளணும். ஆணாக இருந்தால் தகப்பை வீட்டை மறக்கக்கூடாது, பெண்ணாக இருந்தால் தகப்பை வீட்டை என்ன செய்யணும்? மறக்கணும். அதுக்காக தகப்ப வீட்டை மறந்துன்னா சுத்தமாக தகப்பனையே மறந்துடுறதில்லை, தகப்ப வீட்டை மறக்கணும். அதே போல் கிருபை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இன்னொரு காரியம், விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தோட்டு பிரியவே கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, பிரிய வேண்டிய காரியம் எத்தனை காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விட்டெல்லாம் பிரியக்கூடாது. ஆனால் சில பிரிய வேண்டிய காரியத்தை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும். அப்படி பிரிஞ்சு போனால் சில நஷ்டங்களை வரும். லோத்து ஆபிரகாம் விட்டு விசுவாசத்தை விட்டு பிரிஞ்சதுனால கடைசியில் அவன் குடும்ப வாழ்க்கையை இழந்து தன் பிள்ளைகள் கூட சுகமாக நல்லா வாழ்ந்தது இல்லை. அப்படிப்பட்ட அனுபவம் தரக்கூடாது. தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே,
இந்த நிகழ்ச்சி வருவதற்கு எல்லால என்ன செய்யக்கூடும்? ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த நாள், வராமல் இருந்த பணம் வந்த நாள், இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நாள் தாங்கலாம், ஜஸ்ட் 4000 தான். அல்லது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வர்ற மக்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், உங்கள் கல்யாண நாள் பிறந்த நாளில் ஆலயத்தின் மராமத்து பணிக்காக உதவலாம். அல்லது ஒருவேளை ஐயா மாதாந்திர கூட்டங்கள் நடக்கிறதுக்கு உதவலாம். ஆனால் திரும்பவும் கட்டாயம் இல்லை, விசனமாயும் இல்லை. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, எப்போ என்கிட்ட சொல்லலாம், நான் ஜபிக்க காத்திருக்கிறேன். அதே போல் தொடர்புக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொலைபேசியில் அடித்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்களே பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனில். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னிடத்தில் கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வரலாம், பார்க்கலாம், விசாரிக்கலாம். கத்தரியவினா தாங்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் எத்தனை காரியங்களை தியானித்திருக்கிறோம் சுவாமி. தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரியக்கூடாது, கிருபையை விட்டு பிரிஞ்சு விழுந்துடக்கூடாது, இப்படி பல காரியங்களை கற்றிருக்கிறோம். அது எப்போதும் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவங்க, இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.